ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதமான ஆம்ப்ளிஃபையர் வந்து பார்க்க போகிறோம். மேலே உள்ளது வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே கம்மியான ரேட்டில் உள்ள 2.1, கீழே உள்ளது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிராக்டருக்காக 2.1 வந்து ரெடி பண்ணியிருந்தோம். அதுதான் இந்த ஆம்ப்ளிஃபையரு. ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா டிசி 12 வோல்ட்டில் ஒர்க் ஆகக்கூடிய ஆம்ப்ளிஃபையர் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், வயரிங்லாம் ரொம்ப நீட்டாக இருக்கும். அதே மாதிரி ஆடியோ குவாலிட்டி ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக கொடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஆம்ப்ளிஃபையர்ஸ் தேவைப்பட்டால் காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மேலே உள்ள ஆம்ப்ளிஃபையர் வந்து பார்த்திங்கன்னா இது லெஃப்ட் ரைட்டுக்கான கண்ட்ரோலுங்க. அடுத்து ட்ரிபிளு, பேஸு, சப்பு இந்த மாதிரி 4 கண்ட்ரோல் வரும். இதில் 2.1 வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இதோடைய பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா 1600 ரூபா. கீழே உள்ளது வந்து பார்த்திங்கன்னா டிராக்டருக்கு நம்ம ரெடி பண்ண ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபையரு. இந்த ஆம்ப்ளிஃபையர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பவர் ஆம்ப் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் வரும். ஸோ நீங்கள் என்ன ஸ்பீக்கர் டிசைட் பண்ண போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஆம்ப்ளிஃபையருடைய பேக் சைடில் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னு காட்டுறேங்க. பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பீக்கர் டெர்மினலு, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட்டுக்காகவும் இன்னொன்று சப்வூஃபருக்காகவும் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த 2.1 சேனலில். கீழே உள்ள ஆம்ப்ளிஃபையரில் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட் ஸ்பீக்கர், அதாவது 2 ஸ்பீக்கர் தான் கனெக்ட் பண்ணும். பட் இதில் 4 டெர்மினல் இருக்கிறதுனால 4 வந்து நம்ம மாட்டியிருக்கோம். ஒரு அடிஷ்னலாக கூலர் ஃபேனை வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தாங்க ஆம்ப்ளிஃபையருடைய பேக் சைடு. இன்டீரியரில் நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லி பார்த்துலாங்க. இன்டீரியரில் பார்த்தோன்னு சொன்னால் 12-24 கன்வெர்ட்ரு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கன்வெர்ட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 ஆம்பியர் கன்வெர்ட்டர். இதுக்கு முன்னாடி நான் வீடியோவில் வந்து நான் சொல்லியிருப்பேன், ஒரு 6 ஆம்பியர் பவர் அவுட்புட் தரக்கூடிய கன்வெர்ட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம ஸ்டீரியோ செட்டு. அப்படிங்கிறதுனால யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பேஸ் டேபிள்னு வந்து பார்த்திங்கன்னா மார்டின் ஆடியோவுடைய ஸ்டாண்டர்ட் பிடி வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்கும், ஆடியோ வந்து கிளியரன்ஸாக இருக்கும். உங்களுக்கு புது பாட்டு பழைய பாட்டு எல்லாத்துக்குமே பக்காவாக இருக்கும். ஐசின்னு வந்து பார்த்தோன்னா எஸ்டிகேவுடைய 4141 ஐசி வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஒரு 8 இன்ச்லேருந்து 10 இன்ச் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிற முடியும். ஒரு டிராக்டர் அப்படிங்கிறம்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சவுண்டாக வேணும் அப்படிங்கிறனால நம்ம எஸ்டிகேல ரெடி பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீட்டுக்கு ஆம்ப்ளிஃபையர்ஸ் தேவைப்பட்டாலுமே நம்ம ரெடி பண்ணி தர முடியுங்க. அதே மாதிரி 12 வோல்ட்டு இல்லை அப்படின்னா 24 வோல்ட்டு ரெண்டு ஆப்ஷனுமே இருக்குது. இதே ஆம்ப்ளிஃபையரே வந்து 2.1 வேணாலுமே நம்ம ஒரு 12-24 கன்வெர்டர் வச்சு ரெடி பண்ணி கொடுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி ஆம்ப்ளிஃபையர்ஸ் தேவைப்பட்டாலுமே ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.